ஹாய் ஆல், திஸ் இஸ் ரிச்சி போட்ஸ். இன்றைக்கி ஒரு தரமான ஒரு மண்சட்டி மீன் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு முக்கால் கிலோ புல்கண்டன்னு சொல்லுவாங்க, புல் தான் திங்கி வந்த கெண்ட மீன். ஸோ அது ஒரு முக்கால் கிலோ நான் வாங்கி நல்லா அலசி கழுவி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய லெமன் சைஸில் பழைய புளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 8 கீத்து தேங்காய், கருவேப்பிலை ஒரு 3 குத்து, 2 பச்சை மிளகாய், 8 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 4 தக்காளி இந்த மாதிரி அறுத்து எடுத்துட்டேன். தக்காளியை நல்லா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எங்கள் பாட்டியெல்லாம் தக்காளியை கையாலேயே பிழிஞ்சு ஊற்றுவாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான் மண்சட்டியை வந்து வைக்கிறேன். நல்லா அது வந்து காயணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. 10 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நான் வந்து வடகம் நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சேர்த்துக்க போகிறேன். வடகம் இல்லாதவங்க தனியாக எப்படி வடகம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நல்லா வெடித்து வந்தோன்னே இப்போ கருவேப்பிலை தலை போட்டுக்கிறேன். அப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது தக்காளியை அரைச்சி வச்ச தக்காளியை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் கழுவி நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ புளித்தண்ணியை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, எப்படி என்ன ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ மிளகா கம்மியாக இருக்கா இல்லை என்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்ச தேங்காவை நான் இதில் வந்து இதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் இன்னும் டக்கராக இருக்கும். நான் ஒரு 5 பீஸ் வந்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மாங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போது மீனையும் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோம், மீன் போட்டு ஒரு 5-6 மினிட்ஸ் லோ சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். இனிமேட்டுக்கு கிண்டி விடவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் வந்து கிண்டி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி தூக்கி இந்த மாதிரி தான் குலுக்கி கிண்டி விடணும், இல்லாட்டினா மீன் உடைஞ்சிரும். இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸில் வந்து நம்ம மீன் குழம்பை இறக்கிடலாம். So hope you enjoyed this video. Thank you.